வணக்கம். பெண் எனும் பராசக்தி, இந்த சீரீஸை திரும்ப நம்ம தொடங்குறதுல பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இந்த பராசக்தி எபிசோடுக்கு பெரும் ஆதரவு தொடர்ச்சியா கிடைச்சிட்டு வருது. இடையில நமக்கு நவராத்திரி வேலைகள்னால, அதுக்கப்புறம் தொடர் பயணங்கள் காரணமா நம்ம பராசக்திகளை சந்திக்க முடியல. ஆனா ஏற்கனவே இருந்த பராசக்திகளோட தொடர்ந்து தொடர்புல இருக்கும்போது அவங்க பரிந்துரை செய்த நிறைய பேரை நான் இனிமே மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். இந்த பராசக்தி எபிசோடு மட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பெண் ஆளுமைகளையும், அவங்க ஏற்கனவே வெளிச்சத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் மீடியாவுடைய வெளிச்சம் படாமல் இருந்தாலும் சரி, அவங்கள வெளியில் கொண்டு வந்து நம்முடைய நேயர்களுக்கு அவங்களை அறிமுகப்படுத்தணும், அவங்க செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஒரு பராசக்தியை எனக்கு அறிமுகப்படுத்தினவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எனக்கு இன்னைக்கு பராசக்தியை அறிமுகப்படுத்தின ஒரு பெண்மணி, அவங்களே ஒரு பராசக்தி தான். அவங்க சோபனா ராமன். நம்முடைய அதாவது நவராத்திரி நேரத்துல எப்படிலாம் நம்ம கலசங்கள் அமைத்து பூஜைகளை எப்படி பண்ணலாம், எந்தெந்த நாள்ல எப்படி எப்படி பூஜைகள் பண்ணலாம்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த ஒரு சக்தி ஸ்வரூபம் தான் சோபனா ராமன். அவங்க மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்க வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு அவங்களுடைய அக்கா மகளை தான் நம்ம பராசக்தியை சந்திக்க போகிறோம். அவங்கள சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நம்ம வந்து ஒன்றுன்னா நான் பேசும்போதே உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரிய வரும். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற பராசக்தி கீதா. இவங்க சிவகங்கை ஜில்லாலேருந்து வந்திருக்காங்க. சிவகங்கை அப்படின்னாலே நமக்கு வேலு நாச்சியார் ஞாபகம் வரும். குயிலி, தியாகத்தின் மிகச்சிறந்த உறைவிடமாக இருக்கக்கூடிய குயிலி ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா பொதுவாக வந்து வீரமங்கை வேலு நாச்சியாரை மட்டும் நினைவில் வச்சுக்க முடியாது, கூட துணை புரிந்த நிறைய பெண் ஆளுமைகளை நம்ம கூடவே நினப்பு வச்சுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது தியாக செம்மலாக வாழ்ந்த குயிலியை பற்றி நம்ம நினப்பு வச்சுருப்போம். இன்றைக்கும் நம்ம சந்திக்க போகிற ஒரு பெண் ஆளுமை, தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றது தன்னுடைய வாழ்நாளில் அவங்க சந்தித்த பேரிடர் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சி ஒரு ஓவர் நைட்டில் எல்லாமே இல்லாமல் போயிட்டுன்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அது யாருக்குமே வரக்கூடாத ஒரு நிலை. நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நல்ல கண் பார்வை தீட்சணியமாக தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு குழந்தை திடீர்னு கண் பார்வை இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தா அந்த பெண் குழந்தை தன்னுடைய வாழ்நாளில் அவளை எதிர்கொண்ட அந்த சவால்கள் என்ன, அந்த சவால்கள் மற்றவர்களுக்கு வரும்போது அதுக்கு நம்ம என்ன உதவி பண்ணலான்னு அவள் எடுத்த பெரும் முடிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் அந்த பராசக்திட்டேன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவ்வளவு நீளமான ஒரு இன்ட்ரோ தேவைப்பட்டதன் காரணமாக நான் உங்களுக்கு அதை எல்லாமே கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம கீதாவை சந்திப்போம். வணக்கம் கீதா. வணக்கம் கீதா. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்க போகிறோம். ஒரு ஆன்டிகிட்ட நீ பேசிக்க போகிற, அவ்வளோதான் இன்னைக்கு நிகழ்ச்சி. இப்போ உன்னுடைய வயசு என்னன்ட்டு உன்னால உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை இப்போ உன்னுடைய கண் பார்வை பாதிப்பு எப்போ வந்து நீ அதை ஒரு டென்த் போது லேசா இருந்துச்சு, ஷார்ட் சைட்டா லாங் சைட்டான்னு தெரியல, பட் வந்து 2009 அப்புறம் யாரோட துணையும் இல்லாம என்னால சுத்தமா போக முடியல. அந்த லெவலுக்கு எடுத்து ஓகே. இப்போ அந்த கொஞ்சம் அந்த குறைபாடு இருக்கிற நேரத்துல டாக்டரை போய் பார்த்து எல்லாம் பண்ணீங்க? பார்த்தோம். அவங்க வந்து ட்ரீட்மென்ட் அண்டர் ரிசர்ச்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அண்டர் ரிசர்ச் னு ஏன் சொன்னாங்க? அது வந்து ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேஸா? இது 1000லயோ 1000லயோ ஒருத்தருக்கு தான் வரும் அப்படினு சொன்னாங்க. படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா கண் பார்வை சரியானதுக்கு அப்புறம் படிக்க முடியாதுங்கறனால நான் தொடர்ந்து படிச்சிட்டு தான் இருந்தேன். ஓ, நீ என்ன படிச்சிருக்கடா? நான் டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அப்போதான் பிஇ படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வாஸ்தவம், டெக்னிக்கல் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணுன்னு. அதுக்கப்புறம் கரஸில் பிபிஏ பண்ணேன், அது எனக்கு திருப்தி படலை. அதனால எம்பிஏ ரெகுலரில் எனக்கு மெரிட்டில் கிடச்சிச்சு, யூனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க்ல. அழகப்பா யூனிவர்சிட்டி. அழகப்பா யூனிவர்சிட்டி. ஸோ நீங்க வந்து இவ வந்து எந்த ஊர் அப்படிங்கறத நான் சொல்லணும். காரைக்குடி அந்த சிவகங்கை ஜில்லான்னு நான் சொன்னேன், பள்ளத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான் இவங்க. இப்ப உன்னுடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ வந்து அத அந்த ஒரு பெரிய பேரிடர்னு தான் சொல்லணும், அதை எப்படி நீ எதிர்கொண்ட, அதை எப்படி ஜீர்ணிச்சுக்க முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளை விட மோசமா இத்தனை வருஷம் இருந்தாங்களா, நமக்கு இந்த இவ்வளவு வருஷமா அது கண்ணை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வர ஆரம்பிச்சிட்டேன்.
எங்கள் ஊரில் ஹிந்திலாம் கிடையாது, புரட்சிகரமாக அந்த ஹிந்தியை தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்தேன், இந்த கண்ண ப்ராப்ளத்தோட கொண்டாந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹிந்தி நிறையா பேர் படிக்கிறாங்க, வளர்த்துருக்கு ஹிந்திங்கிறத அறிவோம்னு நாங்கள் தான் கொண்டாந்தோம். நான் ஒரு ஆளாக அதுக்கப்புறம் அதில் போராடின பழக்கம் இருக்கிறனால அப்படியே நான் சங்கத்துக்கு போயிட்டேன். என்ன சங்கம்? நாங்கள் மாற்றம் மாற்றுத்திறனாளி நலச்சங்கம்னு வச்சுருக்கோம், சிவகங்கை மாவட்டத்து ரீதியாக நாங்கள் ரீச் ஆயிருக்கோம். ரெண்டாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு கலெக்டர்கிட்ட சொல்லும் போது, ஏன்னா அது வந்து படிக்காதவங்க தான் நிறைய பேர் மாற்றுத்திறனாளியே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தன்னோட என்ன தேவைன்னு கூட சொல்ல தெரில. அந்த மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ணேன், அங்கே நான் பேசினது நல்லா ரீச் ஆனிச்சுங்கிறனால அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ். ஆமாம், வார வாரம் போய் படிக்காத மக்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு சலுகை என்ன ஏதுன்னு கேட்டு நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதாவது அவங்களுக்கு என்ன தேவைகள்ங்கிறதே அவங்களுக்கு தெரியாத மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு நீ கொடுத்துட்ருக்க. ஆமாம், சூப்பர். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஏற்படுத்தின அந்த சங்கம் பேர் வந்து மாற்றம், அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு அந்த தலைப்பில் இவங்களை நம்ம பேட்டி எடுக்கலை. இப்போது இவங்களுக்கு என்னுடைய தோழி சோபனாராமன், நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிற அந்த பெண் ஆளுமை, அவங்களோட அக்கா பொண்ணு தான் இவ. அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பட்டிமன்ற பேச்சாளருங்கிறதுனால ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது, மாற்றும் திறனாளி அப்படின்னு சொல்லுங்க. மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய திறன் இவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் இருக்கிறவங்க என்ன நம்ம உலகத்தில் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சோம்பேறித்தனத்தோட எதையுமே செய்யாமல் நம்மள்ட்ட எல்லா ஐம்புலன்களும் நல்லா வேலை செஞ்சும் கூட பலர் அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பல திறமைகளை வெளிக்காட்டணும்னோ எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது வந்து குறையா சொல்கிறேன்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. நம்மள பல பேருக்கு நம்மக்கிட்ட என்ன திறமை, நம்மளை அடுத்தவங்களை வளர்த்து விட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த குழந்தை இவளுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய பாதிப்பு, ஆனால் அடுத்தவங்களுக்கு என்ன தேவைகள்ங்கிறத கேட்டு அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த பெரிய மனசு, விசாலமான மனசு, அது வந்து இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கையெடுத்து கும்பிட தான் தோணுது. கீதா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். இந்த மாதிரியான ஒரு பெண்ணை பார்க்கறது எனக்கு அதிசயமாக இருக்குது. சரி, இப்போ நீ வந்து என்னென்ன மாதிரி தேவைகள் உன்னை அவங்கள்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி நீ உணர்ந்த? அவங்களுக்கு வந்து முதல் இப்போ வந்து கண்ணு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து அந்த ஸ்டிக் ஒன்று இருக்கும், அது சவுண்டு கொடுக்கும், அது இருக்குது. அதுனா என்னன்னு கூட தெரியாமல் இருந்தாங்க, அது நிறையா பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய மாற்றுத்திறனாளி அப்படியே கிராமத்திலேயே முடங்கி போயிட்டாங்க, அவங்களுக்கு காடு இருக்குன்னு கூட தெரியல, சலுகைகள் என்ன இருக்குன்னு கூட தெரில. இப்போ நான் வந்து சங்கத்தில் நுழைஞ்சு 120 பேருக்கு காடு வாங்கி கொடுத்துருக்கேன். அது மாதிரி அவங்களுக்கு பைக் இருந்தால் ஒரு வேலைக்கு போய் பொழைச்சிக்கலாம்ல, ஏன் இதையே நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஸோ பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். வீல் சேரில் ஃபினாயிலோட விற்கலாம், அவங்க வயிற்று பொழப்ப அவங்களே பார்க்கலாம்ல, கவர்மெண்ட்டை எதிர்பார்க்க, அந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்க முதல் நம்ம கை கால் கொண்டு நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செல்ஃபாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது மாதிரி எம்ஆர் பேஷண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் வந்து எங்கிட்ட சொன்னான், அக்கா நான் வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவன், நீ கண்ணு தெரியாமலே நிறைய பேருக்கு செய்கிற, என் கண்ணு எடுத்து உனக்கு பொருத்தி நீ வாழ்ந்துக்கோ, எங்கள் அப்பா என்னை எப்போ பார்த்தாலும் சாகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருடா செய்யலான்ட்டு. இப்போ அந்த பையன் வந்து மாற்றுத்திறனாளினே மறந்து போச்சு, அவன் ஒரு எம்ஆரை வந்து மாற்றுறது கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் நான் சாதிச்சதுன்னா அதான் பெருசு. இன்னைக்கு வந்து அவன் வேலைக்கு போகிறான். சூப்பர். வேலைக்கு போறது மட்டும் இல்ல, அவங்க அப்பா வந்து அவனை வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு, இந்த பையனை கொன்னுடுன்னு சொல்லிட்டு அனுப்புன, அந்த அம்மாவோட அனுப்புனாங்க, அவங்க அம்மா வந்து என்கிட்ட அழுதாங்க. இப்ப அவன் வந்து உயிரோட இருக்கிறாங்கிறத விட வேலைக்கு போறான், அவன் தன்னோட தான் ஒரு மென்டலி டிசார்டர்னே அவனுக்கு மறந்து போச்சு. இப்ப அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் வந்து முன்னாடி செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, எல்லார்ட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மளிகை சாமான் தொகுப்பு வருஷத்துல ஒரு 3 தடவை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் போது அது ஒரு 10 நாளாவது அவங்களுக்கு வீட்டுக்குள்ள வச்சு சர்வ் போடுவாங்கல்ல. அப்படி இப்பெல்லாம் பள்ளத்தூர்ல எப்படின்னா, முன்னாடி மாற்றுத்திறனாளியை படிக்க வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது சாமான் கிடைச்சாதான் அவங்களை நல்லா வச்சுப்பாங்க அப்படிலாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. என்னைய பார்த்து நிறைய பேர் ஸ்கூலுக்கு கண்டினியூவா அனுப்புறாங்க, மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து 100% மிச்ச பிளைண்ட் பசங்களுக்குலாம் 60 தான் இருக்கு. அப்படிங்கும்போது என்னாலேயே செய்ய முடியும்னு அவங்களால செய்ய முடியும், இப்படி நான் யாரை பார்த்தாலுமே அதை அவனால முடியும் என்னன்னு சொல்லிட்டு போவேன். பாசிட்டிவா இருந்தா இப்ப ஒரே ஒரு சின்ன ஒரு இன்டரப்ஷன் தான். இப்ப நீ அந்த பையன் வந்து உங்ககிட்ட என்னுடைய கண்களை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். ஆமா, அதை வந்து ஏத்துக்கணும்னு உனக்கு தோணலையா? இல்லையே, அவனுக்கு எம்ஆர்ஓ தான் அந்த சரியாயிடுச்சே, அப்ப அவனுக்கு கண்ணு வேணும்ல. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்க கூடாது எப்பவுமே. எம்ஆர் பேஷண்ட்டை வெளியில விட்டு பழக வச்சோம்னா அந்த மென்டலி ரிட்டார்டரே மாறும். அதுதான் என்னோட இது. அதுல இவன் ரெண்டாவது. ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அவங்களும் இப்ப வந்து 100க்கு 93
வாங்க வைக்க முடியும், அவங்களாம் மாத்த முடியும், நம்ம முடியும் முடியும்னு நினைச்சு அதனால நான் கண்ணு வேணான்ட்டு. ரெண்டாவது எனக்கும் யார் கண்ணையும் மாத்த முடியாது, கண்ணுல ப்ராப்ளம் இல்ல, ரெட்டினால தான் ப்ராப்ளம்னு. அதனால நீ அத நிராகரிச்சுட்டு இப்ப அந்த பையன் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவங்க சொல்ற ஒரு பெரிய ஒரு தகவல், இவ இந்த பொண்ணு சொல்ற தகவல்ல மாற்றுத்திறனாளி குழந்தை இந்த பூமிக்கு வருதுன்னா அந்த குழந்தைய வந்து டோட்டலா நிராகரிக்கிற மாதிரி, அந்த குழந்தைக்கு எந்த வீட்டுல வந்து இவ சொல்றதுல நிறைய உண்மை இருக்கிறத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த குழந்தை வந்து இந்த சமுதாயத்துக்கு பயன் இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையினால ஏதாவது ஒரு வருமானம் வந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறது, இல்லைன்னா கொண்டு போய் ஹாஸ்டல்ல ஹோம்ல இப்படி விட்டுடுற ஒரு அவலமான நிலையெல்லாம் இருக்கத்தான் இருக்கு. இப்ப இந்த பொண்ணு வந்து நிறைய அந்த சர்வீஸ வந்து எடுத்து மளிகை சாமான்ல இருந்து ஆரம்பிச்சு வேற என்னென்ன உதவிகள், இப்ப பைக் வாங்கி கொடுக்கறது, வீல் சேரு, அப்புறம் வந்து செல்போன் உண்டு, மாற்றுத்திறனாளிக்கு செல்போன் உண்டு, அந்த சலுகைகள்லாம் வாங்கி கொடுத்துருவோம். இது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி ஒண்ணு இருக்குன்னு கூட நமக்கு எல்லாம் தெரியல பாருங்க. இந்த மொபைல் வந்து கவர்மெண்ட் வந்து நிராகரிச்சிருவேன்றதுக்கு மிஷின், அப்புறம் வந்து தையல் எந்திரம், அந்த மாதிரி சலுகைகள், பஸ் பாஸ் ட்ரெயின் பாஸ், ட்ரெயின் பாஸ்க்குலாம் இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு நானே டிவிஷனல் ஆஃபீஸ் போயே வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நான் போற பழக்கத்தை பழகி இருக்கேன். அவங்களால வர முடியாது, அவங்க வரணும்னா 5000 கேட்பாங்க வண்டி வாடகை. ஸோ நானே எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். இப்ப எனக்கு ஒரு கியூரியாசிட்டியான ஒரு கேள்வி, இப்ப நீ சின்ன வயசுலயே உனக்கு இந்த சர்வீஸ் மைண்ட் இருந்ததா, இல்ல உன்னோட பாதிப்பு இப்படி எல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு யோசிக்க வச்சுதா? இல்ல, எங்க தாத்தாவும் நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க, எங்க அப்பாவும் நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க, அதுபடி எனக்கு இந்த மாற்றுத்திறனாளிய பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. ஆனா வந்து இந்த தண்ணீர் பந்தல் அதெல்லாம் தான் நாங்க போடுவோம், அன்னதானம் அந்த மாதிரிதான் போடுவோம். இது வந்து ஒரு புது ஃபீல்டா இருந்துச்சுன்னா, இதுல வந்து முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, படிக்காதவங்கிறனால நிறைய பேர் முட்டாளாக்குனாங்க. அந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேருக்கு கோதுமை மாவெல்லாம் கலெக்ட் பண்ணி காசு கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, 30 ரூபா கோதுமை மாவை 50 ரூபா கொடுத்து மாற்றுத்திறனாளி வாங்கிட்டு போனாங்க. கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆரம்பிச்சதுதான். சரி ரைட்டு, நிறைய பேர் ஏமாத்துறாங்க மாற்றுத்திறனாளிட்டன்னு சொல்லிட்டு. என்னகிட்ட எனக்கு பயங்கிறதே இதுலயே கிடையாது, நான் எல்லாத்துலயுமே போல்டா இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, யாராவது படிச்சவங்க நான் அந்த லிஸ்ட் எடுத்தேன் முத, எத்தனை மாற்றுத்திறனாளி இருக்காங்க, ஒருத்தர் கூட அதுல படிப்பே இல்லை. சரி ரைட்டு அப்படின்ட்டு நான் இதையே அடுத்தவங்க எடுத்துக்கிறாங்களான்னு கேட்போம், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு அசோசியேஷனை அமைச்சு பண்ணிட்டு இருக்கோம். மாற்றம்ங்கிற அசோசியேஷன்ல படிக்க வைக்கிற முயற்சி நடக்குதா? அதுவும் நடக்குது. அதாவது ஸ்காலர்ஷிப் இருந்தா படிப்பாங்கல்ல, அதனால ஏன் படிக்க வைக்கலன்னு எனக்கு வந்து ரீசன் சொல்லிடணும். மாற்றுத்திறனாலே படிக்க வைக்கல, அங்க என்ன பிரச்சனை, உடனே போன் பண்ணி நான் வந்துடுறேன் ஸ்பாட்டுக்குன்னு, நான் வரேன்னு சொன்னாலும் அங்க ஸ்கூல்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, உடனே வேண்டாம் அவங்க கிட்ட கொண்டு போகாதீங்க, நாங்களே சரி பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த கலெக்டர் மீட்டிங்ல பேசுனது ஒண்ணுதான், அதனால அந்த கலெக்டர் மீட்டிங்ல பேசின ஒரு வைப்ஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. இல்ல, நான் என்கிட்ட சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா எனக்கு காண்டாக்ட் பண்றாங்க, நான் பலத்தூரம் மட்டும்தான் டேக் கேர் பண்ணிருக்கேன். ஆனா போன்ல கேட்டா எல்லாம் சொல்லி தருவேன், நான் போற அன்னைக்கு வந்தா நான் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டேன். சிவகங்கை திங்கக்கிழமை போறேன்னா திங்கக்கிழமை எந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாலும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நான் சாயந்தரம் தான் வருவேன். இப்ப தனிமையில போறீங்களா இல்ல அம்மா துணை வச்சுதான்? சரி, இப்ப குடும்பத்துடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை இப்படி நல்ல ஒரு நிலையில இருந்த குழந்தை இப்படி ஆயிட்டா, அவ வந்து மற்ற குழந்தைகளுக்கு உதவணும்னு எதிர்பார்க்கறான்றத அவங்க குடும்பத்துல நல்லா புரிஞ்சிட்டு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உன்னோட லட்சிய பயணம் அப்படின்னு இத வந்து எடுத்துக்கிட்டு இருக்கியா, இல்ல வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா? அந்த மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும்ன்றதா, இல்ல வேற ஏதாவது ஒரு லட்சியம் உனக்கு? நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீச்சல் அடிக்க சொல்லித்தரத விட புடிச்சு தள்ளி விட்டு நீச்சல் அடிக்கணும்னு தான் எங்க தலைவர் சொல்லுவாரு. அது மாதிரி இப்ப எப்படின்னா, முன்னாடி நான் இல்லாம போ தெரியாது, சிவகங்கை வரைக்கும் வர தெரியாது யாருக்கும், இப்ப எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு நான் அவேர்னஸ் உண்டாக்குறேன், அவ்வளவுதான். அது எந்த மாற்றுத்திறனாளியா இருந்தாலும், மாற்றுத்திறனாளி இப்ப தனியா எங்க ஊர்ல இருந்து வர்றாங்க, வந்து நான் போன்ல கைட் பண்ணாலே செய்யறாங்க எல்லாம். படிக்காதவங்க கூட அவேர்னஸ் இப்பதான் இருக்கு. இத வந்து விஸ்தீரணப்படுத்தி அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகணும்ன்ற எண்ணம் இருக்கா? இருக்கு கண்டிப்பா. ஓகே, இப்ப உங்களால நீ சொல்லி கொடுத்து பலனடைஞ்சவங்க அவங்க வந்து உன்ன மாதிரியே இத ஒரு சேவையா நம்ம பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்களா?
ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் அதெல்லாம் கிடையாது, எப்படியோ அவங்க கைட் பண்றாங்க நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதோட நிறுத்திக்கிறாங்க. சில பேர் இதை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து கேட்கறாங்களா தவிர கேட்கறதோட நின்று போயிடுறாங்க. என்ன காரணம்னா கிராமம், அதுல எல்லாம் தலையிட்டா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கறதுலதான் இருக்காங்க. இப்ப இந்த மாற்றம், இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாம் உதவும். அதாவது வாட்ஸ்அப் மூலமா குரூப் வச்சு நிறைய கண்டக்ட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் உங்களுக்கு உதவுதா? உங்களை மாதிரி எனக்கு வந்து எங்க ஸ்டூடெண்ட்டை, நான் டியூஷன் வச்சிருக்கேன், எங்க ஸ்டூடெண்ட்டை வச்சுதான் நான் வந்து ஆப்ரேட் பண்றேன். அது மாதிரி கூகுள்ல ஒரு நேரம் வர சொல்லி எல்லாருக்கும் கத்து கொடுத்துருக்கேன், கூகுள் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி. ஓகே, இப்ப டே ஸ்காலரா நீங்க காலேஜ் போகும்போது, எம்பிஏ பண்றதுக்காக டைரக்டா நீங்க மெரிட்ல கிடைச்சு போகும்போது சக மாணவிகள் உங்களை எப்படி பாக்குறாங்க? சக மாணவிகள்ங்கிறது நம்மளை தொட்டா கூட கண்ணு ப்ராப்ளம் வரும்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தான், ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க தான் மாணவிகள்ங்கிறத பொறுத்த வரைக்கும். மாணவர்கள்ங்கிறவங்க அப்படி ஒரு சகோதரத்தோட பார்த்தனால தான் நான் உண்மையிலே எம்பிஏ முடிச்சேன். பசங்க வந்து தனியா இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னா கொண்டு வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க. படிக்கும் போது எல்லாரும் படிக்கும் போது, ஒரு சில மாணவிகள் இருக்காங்க படிக்கும் போது எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்க, நான் படிக்கிறத கேட்டாலே போதும்னு எழுதிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் நான் 6th ரேங்க் ஆனேன் எங்க டிபார்ட்மெண்ட்ல. சூப்பர். ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆஃபர் பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சு அப்படி எல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சுதா? இல்லை, நான் ட்ரை பண்ணேன் தவிர என்னால் வந்து எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஏன் ஒரு இடத்துல நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், அவங்க வந்து எனக்கு ஃபுல்லி அப்போ பிளைண்ட் கிடையாது, ஒரு பாயிண்ட் தெரியும். அப்போ அவங்க அழிச்சதே நான் பார்த்துட்டேன். அப்புறம் நான் என்ன இது பண்ணுறதுன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்கிறத விட நம்மளாக ஒரு வேலையை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. கரெக்ட், டைம் வேஸ்ட் பண்ணாமல் மாற்றுத்திறனாளிகள் சப்போர்ட்ல இந்த ஃபைல்ஸ், பேனா, பென்சில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விற்கிறேன். அது ஒரு 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 சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஜாப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். சரி, இப்போ குழந்தைகள் வந்து இந்த கண் பார்வைங்கிற விஷயத்துல ஒரு அவேர்னஸ், இப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து லட்சத்துல ஒருத்தருக்கு இப்படி ஏற்படும்ன்றாங்க, இது பத்தி ஏதாவது ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போதே நீங்க முன்னெச்சரிக்கையா அப்படி பண்ணணும் இப்படின்னு ஏதாவது ஒரு அறிகுறியை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னைய பொறுத்த வரைக்கும் இது திடீர்னு வந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் இது திடீர்னு ஒரு நாள் சரியா போயிடும், சரியா போயிடும்னே நான் வந்து பிரபஞ்சத்திட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா ஒரு நாள் சரியா போகுங்கிற அந்த நம்பிக்கையும் எப்பவுமே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துருச்சுன்னு எதை நினைச்சு ஃபீல் பண்றது டைம் வேஸ்ட். வந்துருச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்னு போயிட்டே இருக்கணும். சூப்பர். ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, நம்மளால பண்ண முடியலையா, அடுத்து என்ன பண்ணலாம், டாக் பேக் போடலாமா, டாக் பேக் போட்டோம்னா ஆப்ரேட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு உட்காந்துருக்காது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஆமாம், யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் அதை அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது இயல்புலேயே இந்த கேரக்டர் உண்டா, இல்லை இந்த ஒரு நிலைக்கு அப்புறமா டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா, கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கியா இந்த இயல்பாக இருந்துச்சேன்னு தெரியாது. பட் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் எதுக்கு நம்ம முடங்கி இருக்கணும் சொல்லுங்க, வந்துருச்சு எதிர்காலத்துல திருமணம் அந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய எண்ணத்துல எப்படி இப்பட்ட கணவர் எதிர்பார்க்கறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்ணு ப்ராப்ளம் இருக்கும் போது யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் இல்லாத போதும் புரிஞ்சுப்பாங்க. பட் எனக்கு வந்து மீனாட்சி மேல ரொம்ப நம்பிக்கை, மீனாட்சி யார வந்து கனவுல சொல்லதோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு நேரத்துல நான் இதை குறிப்பிட்டு தான் ஆகணும், நான் மீனாட்சி மீனாட்சின்னு வாயை திறந்தா சொல்ற மாதிரி என்னோட அக்கா பொண்ணு சொல்லுவாம்மா அப்படின்னு சொல்லி தான் சோபனாராமன் நீ அவளை இன்டர்வியூ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி அவங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி உதவி கேட்குறாங்கன்னு எனக்கு மைண்டில் இல்லை, அதனால நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரியான அந்த குழந்தைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்ன மாதிரியே வாயை திறந்தா அவள் வந்து மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லுவாம்மா அப்படின்னு. ஸோ மீனாட்சி அடையாளம் காட்டுற விஷயம் தான் நான் சொல்லுவேன். மீனாட்சி என்ன இன்டர்வியூ பண்ண சொல்லியிருக்கா, நான் இன்னைக்கு அவளை சந்திச்சிருக்கேன், எல்லாம் ஒரு தாய்க்கு வைத்து குழந்தைங்க அப்படின்னு நான் சோபனாராமன்ட்ட நான் சொன்னேன். நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் வைத்து குழந்தைங்களா இருக்கிறதுனால தான் இந்த லிங்க் வந்து எங்கேயோ இருக்கா, பல்லத்தூர்ல, நான் எங்கேயோ நுளம்பூர்ல இருக்கேன், எனக்கு எப்படி இந்த லிங்க், இத்தனைக்கும் சோபனாராமனை நான் ஒரு தடவை கோல போட்டியில் சந்திச்சிருக்கேன்,
அதுக்கப்புறம் நேராக ஒரு இன்டர்வியூக்கு சந்திச்சிருக்கேன். இவ்வளோ நாள் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட இந்த பரிந்துரையோடு வர்றாங்க. அப்போ எது எது எப்பப்போ நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மீனாட்சி சித்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு மீனாட்சியினுடைய அடிமை இன்னொரு மீனாட்சியினுடைய பிரியத்திற்குரிய மகளை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ பெண்களுக்கு மெயினாக இப்போ ஒரு பெண்ணு நீ ஏன் பேசுறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணால பண்ண முடியாதது ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது. கரெக்டா? எதுவுமே கிடையாது. கிடையாது. இப்ப இந்த பெண்கள் பாத்துட்டு இருக்காங்க, நிறைய பெண்கள் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒரு விதமான தொய்வான நிலையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே சோர்ந்து போறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீ நிறைய இப்ப பேசும் போதே நிறைய அட்வைஸ் கிடைச்சிருக்கும். ஆனா ஸ்பெசிபிக்கா நான் இதுதான் பெண்கள் மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதை மாத்திக்கிட்டா சாதனை பண்ணலாம் அப்படின்னு நீ என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யணும். நான் எம்பிஏ போகும்போது எல்லாரும் சொன்னாங்க உன்னால முடியாதுன்னு. முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பூஸ்டே. நான் முடிச்சு காமிக்கிறேன், முடிச்சேன். அதே மாதிரி நான் எப்போவுமே வந்து எதை முடியாது செய்யாத அப்படிலாம் சொல்கிறாங்களா நெகட்டிவாக, அதை தான் நான் பாசிட்டிவாக எடுத்துவேன். சொல்லிட்டாங்கல்ல அதை முடிச்சிடணும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, நான் எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் நான் என் மீனாட்சிட்ட கேட்காம செய்யவே மாட்டேன். அவள் போ, ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது எனக்கு நைட்டு வேண்டிட்டு நான் மீட்டிங்க்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு யோசிக்கிறேனோ என்ன ட்ரெஸ் காமிக்கிறாலும் அதுதான். அப்படி தான் நான் மீனாட்சிட்டேன். என்னைய ஒருத்தங்க கேட்டாங்க இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்கிறேன், அவன் ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுவேன், பண்ணிட்டேன் என் மீனாட்சி பார்த்து போல என்ன. எக்ஸாக்ட்லி. நான் கலெக்டர் மீட்டிங் போகிறேன் அன்னைக்கு கூட, ஐயோ என் மீனாட்சிட்ட நான் வேண்டிட்டு தான் போகணும்னு நினச்சி கோயிலுக்கு போக முடியல, டக்குன்னு பொம்மையை தூக்கி வச்சேன், மீனாட்சியை சேவிச்சேன், கிளம்பி போயிட்டேன். அந்த மீட்டிங் தான் எனக்கு பெரிய பிரதிபலிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 12 ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இந்த இப்போ யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலி நான் மீனாட்சி மீனாட்சின்னு என்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால நான் மீனாட்சி காலை பிடிச்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் மீனாட்சின்னு சொல்லுவேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் நான் வந்து நிறைய பேரை சந்திச்சிருக்கேங்க, நிறைய பேர் வந்து பெருமாள் பக்தர்கள்னு சொல்லுவாங்க, சிவபக்தர்கள்னு சொல்லுவாங்க, முருகர் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க, மாரியம்மன் எனக்கு இஷ்டம், காளிகாம்பலை ரொம்ப வணங்குறேன், ஐயப்பன் பக்தர்னா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் மீனாட்சி பக்தைன்னு நான் யாரையுமே கேள்விப்படல, உங்களை தாங்க முதல்ல பார்க்குறேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அப்படி இல்லைங்க, கோடான கோடி பக்தர்கள் வந்து மீனாட்சிக்கு இல்லாமல் எப்படிங்க இருப்பாங்க, நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னு வேணால் சொல்லுங்க. மீனாட்சியுடைய அடிமையாக இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு அப்படி ஒருத்தியை நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். இந்த மாதிரி மீனாட்சி மீனாட்சி மீனாட்சின்னு அந்த நாம ஸ்மரணம் அதுதான் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கிறது. இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேர் சொன்னாலே போதும் அந்த கலிதோஷம் நீங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இந்த பெண்ணுடைய அந்த பக்தி, அந்த ஆழ்நிலை சரணாகதி நிலை இதெல்லாம் பார்த்தா மெய் சிலிர்த்து போறேன். நல்லா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு என்னுடைய கர்வம் அப்படியே பொடி பொடி ஆகுது. நான் மீனாட்சிக்கு ரொம்ப பிரியமானவ அப்படின்னு பார்த்தா என்ன வந்து கையில பிடிச்சிட்டு இருக்கா மீனாட்சினா, மடியில நெஞ்சோட அணைச்சிட்டு இருக்கா மீனாட்சி இவள அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துல என்ன கூட ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்கான், அவ்வளவு நெகிழ்ச்சியா நான் உணர்ற ஒரு மீனாட்சியுடைய பக்தியை பாக்குறதுல இல்ல உன்னுடைய சொல்லுமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ஊர்ல யாரு மீனாட்சியை பார்த்தாலும் சரி, எங்க வீட்லயும் சரி, மீனாட்சியை பார்த்தோம்னா எனக்கு தான் முத ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பொம்மை வைக்கிறவங்க கூட அந்த ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு வருவாங்க, ஏப்பா நீ மீனாட்சி வாங்காம இருக்க மாட்டேயோ, உனக்காக தான் வந்த ஒரு மீனாட்சின்னு. இப்போ கூட நான் மீனாட்சி வாங்கினேன். முதல் மீனாட்சி தைரியமானவ, அவளுக்கு ஒரு குறை இருக்கும்போது கூட அவ என் குறை சரியாகும்னு நான் நினைச்சான். அந்த மீனாட்சியோட பக்தராக இருந்துட்டு நம்ம ஏன் பயப்படணும்? எனக்கும் போலீஸ் மிரட்டல் எல்லாம் வந்திருக்கு, எதுக்குமே நான் பயந்தது இல்லை. என் மீனாட்சி எங்க அம்மாவோட சொல்லுவோம், ஐயோ இதெல்லாம் நமக்கு வேணுமா, எங்க அம்மா எனக்கு நேர் ஆப்போசிட் பயந்தாங்கோலி, 1 நம்பர் பயந்தாங்கோலி. அப்ப வந்து நான் சொல்றேன், என் மீனாட்சி தானே இந்த போலீஸ் அனுப்பியிருக்கா, அவளே தீபா அப்படின்னு. எல்லாம் நடக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் குடுக்கறவளும் அவதான், அதை நிவர்த்தி பண்றவளும் அவன், கண்டிப்பா கைவிட மாட்டான் கண்டிப்பா. இப்போ மீனாட்சியே குறை இருக்கிறவ தானே அப்படின்னு சொல்றதுல அந்த புராண கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 3 தனங்களோட 3 மார்பகங்களோட பிறந்த உதயமானவ தான், அந்த நெருப்புலேருந்து ஆகுதியிலேருந்து உருவானவ தான் மீனாட்சி. அவளுடைய தக்க சமயத்துல அவளுடைய அந்த 3வது மார்பு வந்து அவளுக்கு உரியவரை சந்திக்கும் போது அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிவபெருமானை சந்திச்சோன்னு அது நடந்தது. ஆனா இதுக்கு இடைப்பட்ட காலம் அவ வந்து ஒரு ஏதோ சாதாரண ஒரு குழந்தையா இல்லாம ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு குழந்தையா தான் அவ இருந்திருக்கா அப்படிங்கறது தான் நீ மீன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் நீ சொல்லியிருக்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ஏன்னா சிலருக்கு தெரியாம இருக்கலாங்கிறதுக்காக நான் சொன்னேன், தெரிஞ்சவங்க அதை நினைவு கூர்ந்து பாக்குறதுக்காக தான் அதை நான் அசப்போட்டு பார்த்தேன். இந்த ஒரு அற்புதமான சந்திப்பு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. உன்னை பார்க்கும்போது
மீனாட்சி மீனாட்சின்னு நீ வார்த்தைக்கு வார்த்தை சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிரட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நீ சொல்ற, எதனால உன்னை மிரட்டுறாங்க? இல்லை, நாங்கள் வந்து சங்க ரீதியாக யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் வந்தாங்க. அது மாதிரி எங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது சங்கம் வந்து ஒரு கேர்ள்ஸ் போய் நடத்துறதா அப்படின்னு. ஏன் கேர்ள்ஸ் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம் சொல்லுங்க. உனக்கு வந்து பார்வை இல்லை, இதெல்லாம் தேவையா அப்படின்னா, எனக்கு தேவை, எனக்கு தேவைங்கிறத விட மாட்டுத்திறாளி நிறைய மக்களுக்கு தேவை. அது தேவையில்லை. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ என்னையே அப்படி தான் கூப்பிடுவாங்க சிங்கப்பெண்ணுன்னு. சிங்கப்பெண்ணு என்னையை கூப்பிடுறதே வேலையை வச்சுக்காதீங்க. நீங்கள் எப்போ சிங்கப்பெண் ஆக போறீங்கன்னு நான் கேட்டுட்டு போயிருக்கேன் சொல்லுங்க. அது மாதிரி நிறைய மிரட்டல்லாம் வரும், இந்த எலெக்ஷன் டைம்ஸ்லாம் வரும், கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னா அதான் சொல்றேன், நான் வேண்டிட்டு படுத்தா அவள் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் பண்ணுவேன். அவள் முடியாது வேண்டான் அப்படின்னு சொல்றேன், எனக்கு கண்டினியூவாக அது மாதிரி கொடுப்பா. அவள் கரெக்டாக வந்து சொல்லுவா என் கனவுல, அப்படி சொன்னால் நான் செய்வேன். உனக்கு உங்ககிட்ட ராத்திரியில வர்றா எனக்கு விடிகார்த்தால வர்றாமா, அதான் டிஃபரன்ஸ். விடிகார்த்தால எனக்கு ஏதாவது தோணா அது மீனாட்சி சொல்றது அப்படின்ட்டு நான் யாரு என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிப்பேன். கண்டிப்பா அதுல அவ்வளவு தடைகள் வந்தாலும் எனக்கு அதை செய்யணும்னு ஆயிடும். நீ அதே மாதிரி இந்த மிரட்டல் எல்லாம் நேரடியா போய் சமாளிக்கிறியா, இல்ல உனக்கு ஒரு டீம் வந்து சப்போர்ட்? நான் எப்பவுமே எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரு தான், யாரையும் நான் சப்போர்ட் கொடுக்கலாம். ஏன்னா மாட்டுத்திறனாளி நம்மளை வச்சு இன்னொருத்தங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. எதுவாக நீ டைரெக்டாக ஃபேஸ் பண்ணு, நானும் பார்த்துக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி லா பண்ணுறனால தான் ஒரு எய்மே, இந்த ப்ராப்ளத்தினால தான் நான் பண்ணல. பட் இப்போ வந்து மீனாட்சி அனுகிரகத்தில் அது நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அகாடமிக் இயரில் ஒருத்தர் வந்து நான் படிக்க வைக்கவான்னு கேட்குறாரு. நான் மீனாட்சிட்டேருந்து எந்த உத்தரவும் வரலைங்கிறனால வாயை திறக்காமல் இருக்கேன். அப்படியே தான் எங்கள் சங்கத்துக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். லாயர் வெளியில் தேவையில்ல, லீகல் அட்வைசர் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா உன்னால அதை பண்ண முடியும். மீனாட்சி அதுக்கான உத்தரவு உனக்கு கொடுப்பான்னு நான் நம்புறேம்மா. ஏன்னா இந்த மாதிரி லா ரிலேட்டடான விஷயங்கள்ல நல்ல நாலெட்ஜ் இருந்ததுன்னா இன்னும் கூட நீ இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கும், பண்ண முடியும். இந்த ஒரு நிகழ்ச்சி இது வந்து பெண் எனும் பராசக்தி அப்படின்னு சொன்னா, அந்த பராசக்தி உண்மையிலேயே ஒரு பராசக்தி அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணும் உணரணும். விளக்கு கடை ராஜலட்சுமி தோழி சொல்லுவாங்க, ஒவ்வொரு பெண்ணுமே 5.5 குத்து விளக்கு நம்ம ஜோதி கொடுக்கணும், நம்ம வந்து சாதாரணமா நம்மளை நினைச்சுக்க கூடாது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை நான் இங்கே இந்த இடத்துல நினைவு கூறுறேன். கண் பார்வை இல்லைனாலும் இவ்வளோ உடம்பு பூரா தேஜஸா ஒளிர்ந்து எப்படி வந்து அண்ணாமலையார் தீபம் எப்படி மகா ஜோதியா எரியுமோ அந்த மாதிரி இவ ஒளி கொடுத்துட்டு இருக்கா எல்லாருக்கும். அப்படி ஒரு பெண் ஆளுமையை நான் சந்திச்சேன் அப்படிங்கறது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாகவும் பெருமையாகவும் ஒரு கர்வத்தோட நான் உணர்றேன். ரெண்டு பேரும் வந்து மீனாட்சியுடைய அடிமைகளா இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இங்க ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த பெண்ணினுடைய எதிர்காலம் மிக பிரகாசமா இருக்கணும், அவ நினைச்ச கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் ஈடேறணும்னு சொல்லி நான் அன்னை மீனாட்சிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவளுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்க தொல்லை கொடுக்காம இருக்கணும், அது மெயினா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவளை வளர்றதுக்கு அவ வந்து ஒரு விஸ்வரூபமா வளர வேண்டிய ஒரு குழந்தையா இருக்கா. அவளுடைய வளர்ச்சிக்கு வேற யாரும் தடை கொடுக்காம மீனாட்சி அந்த தடைகளை எல்லாம் அவ கிட்டையே நெருங்க விடாம தகர்த்தெறிந்துட்டு அவ விஸ்வரூபமா வளர்ந்து நிக்கணும். அவ மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையும் போது திரும்ப ஒரு பேட்டி நான் எடுக்கணும் எதிர்பார்க்கவே கூடாது. செஞ்சு நம்ம ஒரு பீக்ல இருக்கும் போது மட்டும்தான் நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? உண்மைதான். நம்ம மனசுல என்ன வச்சுக்கலாம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அவ்வளவுதான். நடுவுல வந்து நம்ம ரிசல்ட காட்டணும்னு எல்லாரும் வந்து அப்பவே நினைச்சேன் நீ பண்ணிடுவேன்னு அப்படிம்பாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது துணைக்கு யாருமே கூட இருக்க மாட்டாங்க. இந்த நிதர்சனத்தை முதல்ல ஜீரணிச்சுக்கோங்க, ஏத்துக்கோங்க. கரெக்டா இன்னும் வந்து அடுத்தவங்க சப்போர்ட்ல தான் நம்ம வளரணும்ன்றத விட கெத்து காட்டுங்க, தனிச்சு போராடி மேல வாங்க, எந்த சப்போர்ட்டையும் எதிர்பார்க்காதீங்கன்றதுதான் நானும் அதை தான் சொல்ல விரும்புறேன். தலையிடுறது கீதா அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. எங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது, இந்த மாட்டுத்திறனாளி அடிக்கிறது அப்படிலாம் முன்னாடிலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப சங்கத்துல இருக்கேன், கீதா கா சங்கம் போன் பண்ணவா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. சோ இந்த மாற்றுத்திறனாளிகள் அடி வாங்குறப்போ அவங்க கால் பண்ணி உதவி கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. நான் ஸ்பாட்டுக்கு வரவான்னு கேட்டதுனே அங்க தொந்தரவு எல்லாம் நிப்பாட்டிட்டு சத்தம் போடாம போயிருவாங்க. வெளியே ஆளுங்க கொடுப்பாங்க தொந்தரவு, அது மாதிரி பஸ் கண்டக்டர்ஸ் அதெல்லாம் நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்லயே நாங்க வண்டியை நிப்பாட்டிடுவோம்.
பிரச்சனை தொடவே கூடாது. ஒரு சென்சிட்டிவான ஒரு கேள்வியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன்மா, ஒரு அவேர்னஸ்க்காக. நான் முதல்ல நடுவில் பேசினதுக்கு மன்னிக்கணும். என்னன்னா, பெண்கள் மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்கள பாலியல் ரீதியான பலாத்காரங்கள் நடக்கும்போது பெண்கள் ஓபனா வந்து சொல்லி உதவி கேட்டிருக்காங்களா அவங்கள்ட்ட? அந்த மாதிரி என்கிட்ட கேட்டது இல்ல. ஆக்சுவலி எங்க சங்கம் உள்ள நுழையும் போதே எங்க தலைவர் என்ன சொல்லி ஒப்படைச்சார்னா, தங்கத்தை என்ன வேணா பண்ணு, என்ன வேணா முடிவெடு, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு சமாளிமிச்சத நான் பாத்துக்கிறேன்னாங்க. நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு தெரியும். ஏன்னா நான் டியூஷன்ல நான் வந்து 20 வருஷமா டியூஷன் எடுத்திருக்கறனால அதுல தெரியும். நான் பிள்ளைங்க வந்து இன்டீசென்டா ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, 1008 ரூல் சொல்லுவேன். நான் ஓப்பனா சொல்றேன், ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனா கொண்டாந்து விடுங்க, டிசிப்ளின் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு ஃபீஸு அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதை வச்சு தெரியும் எல்லாருக்குங்கிறனால எங்க சங்கத்துல இருக்கிற யாருக்கும் துன்புறுத்த மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஸ்பாட்லயே அது யாரா இருந்தாலும் சரி உரிச்சுக்கிடுவேன். நான் ஓப்பனா சொல்றேன், நான் உரிச்சிடுவேன், எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. வா கேஸ் வரட்டும் பாத்துக்கலாம், எங்க தலைவருக்கு போன் அடிச்சா அவர் வந்து எடுத்துட்டு வர போறாரு அப்படிங்க. இப்ப நீங்க தலைவர் தலைவர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கலாமா, அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? மாற்ற மாற்றுத்திறனாளி சங்கத்தை மாற்றம் மாற்றுத்திறனாளிக்கு வேணும்னு உருவாக்குனது சதீஷ் பாபுன்றவங்க தான். அவரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான். இப்ப அவர் கல்யாணம் பிள்ளைக்குட்டி ஆயிடுச்சு, இவங்களை பார்க்க முடியல, யாராவது சரியான ஆள் வேணும், மாற்றுத்திறனாளிய வந்து உணரணும், 27 உணரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது என்ன பத்தி ஸ்பீச் போனுச்சு. அப்பதான் அவர் வந்து என்னை வந்து சொன்னார், கலெக்டர் மீட்டிங் இருக்கு இன்னைக்கு, நீ தான் வர, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, உன் மீனாட்சி மீனாட்சிங்கிறல அந்த மீனாட்சி வந்து உத்தரவு கொடுத்தா இது உனக்கு சரியான பிளாட்ஃபார்ம், இதுல நீ ஜெயிச்சுட்ட உனக்கு வந்து ஒரு பயங்கர பிரைட்ஃபுல் ஃபியூச்சர்னு சொன்னார். அன்னைக்கு நான் என் மீனாட்சி வேண்டிருக்கு, எனக்கு சரியான காய்ச்சல், போக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா என்ன எப்படி போனேன்னு தெரியல. என் மீனாச்சி நீ போன்றே, நான் எப்படி போவேன்னு கேட்ட செகண்டுக்கு 100 மாட்டத்துல அண்ணா வந்து என்ன பைக்லயே கூட்டு போயிட்டான். பைக்ல எவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது, ரிஸ்க் பேர் பண்ணி தான் போனோம். மீட்டிங் முடிஞ்சு வரும்போது நைட் வந்து மணி வந்து 2 மணி வந்துட்டோம், பத்திரமா சேஃபா கொண்டு விட்டாங்க. அதுதான் பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆமிச்சு. அப்ப போகும்போது நிறைய மாற்றுத்திறனாளி என்ன தேவைன்னே தெரியாம எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, தீபாவளிக்கு பலகாரம் கொடுங்க, இதெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகுது சொல்லுங்க? இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உதவ போறது இல்ல. ஒரு வேலை கேட்கலாம், பிரைவேட் கன்சர்ன்ல கூட அவங்கள மீட்டிங் அவங்கள இன்டர்வியூ கூட்டு வந்து வேலை கேட்கலாம், ஒரு ஏதோ வேற ஏதாவது ஒரு தொழில் பண்றதுக்கு உதவி கேட்கலாம், இந்த மாதிரிலாம் கேட்கலான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் லாஸ்டா பேசுறேன்னு சொல்லி தான் நான் எழுதி கொடுத்தேன். லாஸ்டா கன்க்ளூஷனா இதெல்லாம் வேண்டாம் சார், இதுதான் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. சிறப்பு. இந்த பொண்ணு சொல்ற ஒரு விஷயம்தான், எல்லா பிரச்சனையில இருக்கிற உழன்றிட்டு இருக்கிற அவ்வளவு பேரும் பர்மனண்டான ஒரு தீர்வு தான் நமக்கு தேவையே தவிர, அப்பப்ப லாலிபாப் மாதிரி நமக்கு குழந்தைகளை லாலிபாப் கொடுத்து ஏமாத்துற மாதிரி நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சலுகைகளை நோக்கி போகாம என்ன தேவையோ அது வாழ்க்கையுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய தேவைகளை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கீதா சொல்லக்கூடிய விஷயம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கும். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு மத்தவங்களை தூக்கி விடுறதுக்கு எப்படி அவ தோல் கொடுத்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளும் முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு எந்தெந்த விதங்கள்ல எல்லாம் உதவலாமோ அதெல்லாம் செய்ய முயற்சி எடுக்கணும். மீண்டும் ஒரு முறை நான் சோபனாராமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, இப்படிப்பட்ட ஒரு பராசக்தியை அறிமுகப்படுத்தி வச்சதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீதாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். கீதாவோட பர்மிஷனோட ஒரு அன்பு பிரியமான ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன், ஒரு புத்த பரிசு. ஓகே, அதோட நான் எனக்கு விருப்பப்படுற ஒரு பரிசும் நான் அவளுக்கு கொடுக்குறேன். இந்த நேரத்துல எங்க சித்திக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க வந்தாலும் இந்த கல்யாணத்தை எல்லாம் கூட பெருசா நினைக்காம மாற்றுத்திறனாளிக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல சித்திக்கும் ஆண்டிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.